வெல்கம் டு சுரேஷ் டெலிவிஷன். இந்த வீடியோவில் நம்ம டேலி ஏஆர்பி சீரீஸு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேலி ஏஆர்பியில் ஃப்ரம் ஸ்டார்ட் எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறது, வவுச்சர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேமெண்ட் என்ட்ரிஸ், ரிசிப்ட் என்ட்ரிஸ், சேல் என்ட்ரிஸ், பர்ச்சேஸ் என்ட்ரிஸ், அதுக்கப்புறம் பிஎன்எல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட் எப்படி ஃபைனலைஸ் பண்ணுறது, எல்லாம் கம்ப்ளீட் டூரியல், ஜிஎஸ்டிஆர் ஒன், ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி, இதெல்லாம் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, எல்லா பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோஸில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் கம்பெனி, கம்பெனி நீங்கள் டேலி ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ரியேட் கம்பெனி அதை கொடுத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கம்பெனி கேட்கும். நான் இங்கே வந்து டெமோக்காக சுரேஷ் டெலிவிஷன் இந்த கம்பெனி நேம் போகிறேன். அதுக்கப்புறம் உங்களோட மெயிலிங் அட்ரஸ் கேட்கும். மெயிலிங் அட்ரஸ்ன்றது உங்களோட கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ். கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸை நம்ம இங்கே டைப் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் 251/385A, பார்த்தீங்கன்னா 5th Street. என்னோட ஃபர்தர் அட்ரஸ் பார்த்திங்கன்னா பிவி காலனி அசர்பாடி சென்னை. ஸோ என்னோடய அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸை நான் இங்கே உங்களுக்கு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரி கேட்போம், கண்ட்ரி இந்தியா. ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். நான் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பின்கோட், பின்கோட் அட்ரஸோட பின்கோடை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களோட லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சுன்னா லேண்ட்லைன் நம்பரை கொடுங்க, இல்லைன்னா உங்களோட மொபைல் நம்பர், மொபைல் நம்பரையே காண்டாக்ட் நம்பரில் போடணும். இப்போ என்னோடய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேக்ஸ் நம்பர்ஸ், இமெயில் ஐடி, இமெயில் ஐடி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி, என்ன பேரில் நீங்கள் டேலி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், அந்த இமெயில் ஐடியை போடுறது ரொம்ப நல்லது. ஸோ இங்கே suresoft@gmail.com போட்டாச்சு. வெப்சைட் இருந்துச்சுன்னா அது வெப்சைட் அட்ரஸ். அடுத்து மெயின் முக்கியமானது ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃபார்ம். எந்த ஃபினான்ஷியலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதோட இயர் ஸ்டார்ட் வந்து 1st of April ஸ்டார்ட் ஆகும். புக்ஸ் அக்கௌண்ட்ஸும் 1st of April ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு டேலி வேலிட் பாஸ்வேர்டு, இது வேண்டாம் என்னோட பொறுத்த வரைக்கும். யூஸர் செக்யூரிட்டி கண்ட்ரோலை யூஸ் பண்ணுங்கள். அதில் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர், நேம் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் அட்மின் போடுறேன். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த பாஸ்வேர்டு வந்து ரிப்பீட்டும் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்கள் டைப் பண்ணது பார்த்தீங்கன்னா குட்டுன்னு வருது, அது ஓகே. ஸோ அதே பாஸ்வேர்டை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பாஸ்வேர்டை ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து இன்அக்சஸ்ஃபுல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் கார்டு, வார்னிங் மெசேஜ் கார்டு, ஃபார்வர்டிங் ஆஃப் பாஸ்வேர்டு ரெண்டு போயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் டேலி ஆடிட் ஃபியூச்சர் தேவைன்னா ஆடிட் ஃபியூச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்லாம் ரெடி பண்ணுறது, ஐடிக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே வரும். அடுத்து மெயினானது பார்த்தீங்கன்னா டிசலோ ஓப்பனிங் இன் எஜுகேஷன் மோட், இது எஸ் கண்டிப்பாக கொடுங்க. நோன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேட்டா வந்து எஜுகேஷன் மூலியம் வியூ ஆகும். அது வந்து ஃபார் செக்யூரிட்டி கண்ட்ரோல் படி ரொம்ப ரிஸ்கானது. ஸோ நீங்கள் எஸ் கொடுக்குறது செக்யூரிட்டி சேஃபானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பேசிக் இன்ஃபர்மேஷன், அது டேலியோட டீட்டெயில் டிஃபால்ட்டாக வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணி எஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பெனி க்ரியேட் ஆகிடும். கம்பெனி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட நேம் ஆஃப் தி யூசர் அந்த பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்களோ அந்த பாஸ்வேர்டையும் யூசருக்கும் கேட்போம். நேம் ஆஃப் தி யூசர் அப்படின்னு அந்த பாஸ்வேர்டு என்ன க்ரியேட் பண்ணணும் அந்த பாஸ்வேர்டை இங்கே போடுறேன். இந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்பெனி க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறத பற்றி பார்த்தோம். இந்த ஃபர்தர் வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.